நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் விமர்சிக்க போகிற படத்துடைய பேர் காஃபி வித் காதல் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் சி. படத்தில் நாயகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயகன் ஒருத்தர் இல்லைங்க, நாயகன் வந்து ஒரு மூணு பேர் இருக்காங்க, ஜீவா, ஸ்ரீகாந்த், அப்புறமா நம்ம ஜெய் இருக்கார். இவங்க இல்லாமல் கதாநாயகி யாருன்னு பார்த்தீங்கன்னா கதாநாயகிங்க ஒரு மூணு கதாநாயகிங்க இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்வர்யா தத்தா நடிச்சிருக்காங்க, ரைசா பில்சன், அப்புறமா வந்து அமிர்தா ஐயர், மாலவிகா சர்மா, சம்யுக்தா சண்முகம், இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ரைட். படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அண்ணன் அவருடைய தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் ஒரு பேர்னா ஜீவா, அவருக்கு ட்வின் சிஸ்டராக இருக்கக்கூடியவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிடி தேவதர்ஷினி இருக்காங்களே டிவி ஆங்கர் அவங்க, அதுக்கப்புறமா ஒரு தம்பி வந்து ஜெய். இவங்க நாலு பேருமே வந்து ஒரு ஃபேமிலி. இவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவரோட பசங்களாக வராங்க, பிரதாப் புத்தனுடைய பசங்களாக இருக்காங்க. ரைட். இவங்க எல்லாருமே ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க. அதில் வந்து ஸ்ரீகாந்துக்கு முதலே கல்யாணம் ஆகிடுது, அவர் வந்து நம்ம சம்யுக்தா சண்முகத்தை கல்யாணம் பண்ணினா அவங்களுக்கு ஒரு குழந்தையோடு இருக்காங்க. ரைட். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜீவா வந்து பெங்களூரில் வேலை செஞ்சுக்க, ஜீவாவுக்கு வந்து ஒரு லிவிங் டுகெதரில் இருக்கார், யாருன்னா நம்ம ஐஸ்வர்யா தத்தால் அவங்களோட லிவிங் டுகெதர் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்ப்ளிட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வந்து அவங்க ஸ்ப்ளிட் ஆகிறாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜெய் வந்து அப்படியே இங்கே அங்கே அப்படின்னு சுற்றினே இருக்கக்கூடியவர் வந்து அவர் வந்து திடீர்னு வந்து கதாநாயகி மாலவிகா சர்மாவை சந்திக்கிறாங்க. அந்த மாலவிகா சர்மாவை பார்த்தோன்னா அவருக்குள்ள ஒரு லவ் ஏற்பட்டது, அதுக்கப்புறம் அந்த லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அவங்க வீட்டில் சொல்லிடுறாரு, வீட்டில் சொன்னேன் கல்யாணத்துக்கு அரேஞ்ச் ஆகிடுது. ரைட். அப்படி இருக்கும்போது கல்யாணத்துக்கு அரேஞ்ச் ஆனோன்னு சரி ஜீவாக்கும் நம்ம ஜெய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். இந்த சுச்சுவேஷனில் தான் வந்து ஜெய்க்கு வேற ஒரு பொண்ணு, ஜெய்யை வந்து வேற ஒரு பொண்ணு லவ்வில் இருப்பாள். என்னடா இப்படிலாம் சொல்கிறேன்னே, இந்த காதலே வந்து ஒரு இடியாப்ப காதல் தாங்க. இதுக்கு மேலேயும் நான் சொன்னேன் நீங்கள் கதையை தெரியுவேன். இப்படி ஒரு சூழலில் யார் யார் என்னன்னு பார்க்கும்போது இதில் போகாத குறைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னடா ரைசா வில்சன் என்ன பண்ணாங்கன்னா ரைசா வில்சனையும் வந்து ஜெய், நான் அந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். ரைசா வில்சன்னு அப்படின்னும் போது யோசிக்கிறீங்களா, சரி ஸ்ரீகாந்த் வந்து ரைசா வில்சனை ஓட ஒரு காதல் வச்சுருப்பார், அது காதல் எப்படி இருக்கும் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் படத்தில் போய். இந்த ஒரு இடியாப்ப காதல் என்னடா நான் சொன்னது புரியுதானே, இதெல்லாம் புரியுதோ புரியலையாங்க. படம் ஆரம்பத்துலேருந்து கட்சி வரைக்கும் ஜாலியாக சிரிக்க வைக்குது எல்லாருமே. எப்பயும் சுந்தர் சி படத்தில் வந்து கதை அப்படின்றத விட ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ண வைக்குதா, இந்த படம் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ண வச்சுருக்கு. ஆபாசம்னு சொல்ல மாட்டேன், படத்தில் ஆபாசம் ஒன்றும் கிடையாது, ஆனால் வந்து அப்படியே நாசுக்காக வந்து லைட்டாக அப்படி வந்து டச் பண்ணிட்டு போ ஒரு சிக்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஜாலியாக வந்து ஒரு டியூல் மீனிங்கு இல்லை சில சீன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி தான் பிறகு. மற்றபடி இந்த படத்தில் வந்து வல்காரிட்டி அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னன்னா இந்த படத்தை வந்து சுந்தர்சி யோசிச்சு யோசிச்சு செஞ்சுருக்காரு. சில இடத்துல பெரிய இடத்துலலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த படத்தை பாருங்கள் அதுக்கப்புறம் தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததெல்லாம் ஒரு கோர்வையாக வச்சு சுந்தர்சி வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய இசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவர் பண்ணியிருக்காரு, யாருன்னா வந்து யுவன் சங்கர் ராஜா. படத்துக்கு உண்மையில் இசை ஒரு ப்ளஸ்ஸாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறமா வந்து சினிமாட்டோகிராஃபி கிருஷ்ணசாமி, எப்பயுமே சுந்தர் சிக்கு வந்து ஆசான சினிமாட்டோகிராஃபர் ஒருத்தர் இருப்பார், அவரும் இந்த படத்தில் கிடையாது. இதில் வந்து இ கிருஷ்ணசாமி அவர் தான் பண்ணியிருக்கார். எடிட்டிங் ஃபென்னி ஓலிவர் அவர் பண்ணியிருக்கார். டயலாக் வந்து செல்வ பாரதி குமாரசாமி, இவங்க ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க. படத்துக்கு வந்து டயலாக்ஸ் உண்மையாக ஒரு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். படம் வந்து கதை வந்து அப்படியே இடியாப்ப சிக்கலான ஒரு காதல் கதையாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி இப்பயும் சொல்கிறேன், ஆடியன்ஸ் வந்து ஆரம்பத்திலும் கடைசி வரைக்கும் ரசித்து உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங் மூவியாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.75 out of 5 அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றன் துறை. நன்றி, வணக்கம்.